இன்றைக்கி ஒரு ரவுண்ட் காலர் பேட்டர்ன் ட்ரெஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் வேணால் ஒரு க்ராப் டாப்பாக தைக்கலாம், ஒரு ஜீன்க்கு ஒரு டாப்பாக தைக்கலாம், இல்லை நீங்கள் சுடி மாதிரி கூட தைச்சிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்போ வந்து லென்த், உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது மட்டும்தான் நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க. மற்றபடி இதில் எந்த மெஷர்மெண்ட்ஸும் இல்லை, எந்த கால்குலேஷன்ஸும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டிச்சிங் தெரியாதவங்க கூட இந்த ட்ரெஸ் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஆஸ் யூஷுவல் கிளாத்தை வந்து ஃபோர் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து நெக்குக்கு 3 inches மார்க் பண்ணுறேன். அண்ட் அந்த 3 inches நம்மோட நெக்கோட லென்த்து 5 inches டெப்த் கொடுக்குறேன். ஸோ இது நான் ஒரு வி நெக் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 டாட் ஜாயின் பண்ணால் ஒரு வி ஷேப்பில் நம்ம இங்கே ஜாயின் பண்ணிடுறோம். அவ்வளோதான். தென் இந்த சைட் ஆப்போசிட் வைட்லேருந்து நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ் வரும். ஸ்லீவ்ஸோட டெப்த் வந்து 8 inches கொடுக்குறேன். இது காமனாக எல்லாத்துக்கும் இது பத்தும். ஸோ உள்ள வந்து 3 inches ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் ஜாயின் பண்ணிடுங்க. அந்த லைன் ஜாயின் பண்ணதுலேருந்து உங்களோட டாப்ஸ் வந்து எவ்வளோ லென்த் வேணுங்கிறது மட்டும்தான் நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க. ஸோ நான் ஒரு 40 inches எடுத்திருக்கேன் நான். அங்கே அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க கீழே. இப்போது ஸ்லீவ்ஸ்க்கு அந்த 3 inches மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து உங்களோட எட்ஜை வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் எந்த கட்டிங்கும் பண்ண வேணாம். நம்ம இதோ இந்த கார்னர் வரைக்கும், லென்த்தோட கார்னரில் ஒரு கர்வ் கொடுக்குறேன். லைக் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு கர்வாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நெக் கட் பண்ணியிருக்கோம். நெக் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு கீழே ஒரு பேஸ் இன்னொரு கிளாத் வச்சு அதே ஷேப்பில் நெக் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உள்ளே கொடுக்கறதுக்காக, ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக, நெக்குக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இது தைக்கிறோம். ஸோ இந்த அந்த ஷேப்புக்கு, நம்மளோட நெக்கோட ஷேப்புக்கு ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் சேர்த்து 2 pieces நம்ம அந்த ஷேப் கட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு பார்ட் எடுத்து இந்த மாதிரி நல்ல பக்கம், லைக் ஃப்ரண்ட் சைட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டு கிளாத்தும் ஒரே சைடு இருக்க மாதிரி வச்சு இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது அப்படியே நம்ம ஒரு நாச்சஸ் கொடுக்கணும். அங்கே நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல கொஞ்சம் நாச்சஸ் கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக அந்த ஷேப் எக்ஸாக்டாக வரும். ஸோ அந்த நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை ரிவர்ஸில் நம்ம மடித்து மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நெக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் நம்ம டாப்லேருந்து ஒரு வேஸ்ட் லென்த் வரைக்கும், லைக் வேஸ்ட் லென்த்துக்கு ஒரு 15 inches எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் ரெண்டு சைடில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் வேஸ்ட் லென்த்து. இப்போ பேக் சைடில் அந்த 15 inches நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா வேஸ்ட் லென்த்து, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி உள்ள ராங் சைட் ஆஃப் த கிளாத்தில் நம்ம தைக்க போகிறோம். ஸோ சைடில் கொஞ்சம் ஒரு 4 inches கேப் விட்டுட்டு சென்டரில் மட்டும், சைடில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு சென்டரில் மட்டும் நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஒரு த்ரெட் வரப்போகுது, ஒரு நாட் போடுறதுக்காக ஒரு த்ரெட் வரப்போகுது அதுக்காக. ஸோ அதுக்கு நான் ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். சம் 2 inches ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடும் வர்ற மாதிரி கிளாத் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம அந்த நாட் அந்த லேஸ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிடணும் அந்த கிளாத்தை. சி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. சைடில் ஓப்பனிங் இருக்குது. இது வழியாக தான் நம்ம இந்த த்ரெட்டை உள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டு சைடுமே ஓப்பன். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தைச்சுக்கணும். சி இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் சைட். இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்ம அந்த ஷேப் மார்க் பண்ணோம் இல்லையா ஸ்லீவ்ஸுக்கு, அந்த இடத்துல அதே மாதிரி அந்த நம்ம என்ன ஷேப் ட்ரா பண்ணோமோ அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இது கீழே பேஸில் வந்து 2 folds பண்ணி நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட போகிறோம். இப்போது உள்ளுக்குள்ளே விடுறதுக்கு அந்த நாட்டுக்கு நம்ம இதை தைக்க போகிறோம்.
ஸோ தைச்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நம்ம அந்த பட்டன் ஹோல் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ரெண்டு பட்டன் ஹோல், ஒரு பட்டன் ஹோல் வழியாக அந்த த்ரெட்டை விட்டுட்டு இன்னொரு பட்டன் ஹோல் வழியாக அதை வெளியே எடுத்துக்க போகிறோம். தட்ஸ் ஆல். ஸோ இது நம்மளுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதை டைட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போது அதுக்கு தொங்கிறதுக்கு ஒரு டேசில் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்க்கு ஒரு கிளாத் எடுத்துட்டு இந்த ரெண்டு டேசிலையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வரும்போது அது ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதோ கிளாத் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு டேசில், ஒரு கோன் டேசில் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போது திஸ் இஸ் த ஃபினிஷிங். ஸோ இதை போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இங்கே சுருக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்கும். ஸோ பாய்.